பஜோ நித்ய கோவிந்தா, நித்ய கோவிந்தா. இந்த பூமி பந்திற்கு நாம் ஓர் துகள் போல் வருகிறோம். ஒரு மூலத்திலிருந்து வரும் பொழுது நமக்கான ஒரு அகவுடலை வடிவமைத்துத்தான் வருகிறோம். இந்த பூமியில் உன்னத அனுபவங்களை பெறவே நாம் வருகிறோம். இந்த அனுபவங்களை பெற கருவை நாமே தேர்ந்தெடுக்கிறோம். நமது பெற்றோர்களையும் சுற்றுப்புறத்தையும் சூழ்நிலைகளையும் நாமே தேர்வு செய்கிறோம். நம்முடைய முழு வாழ்க்கையின் வடிவத்தையும் நமக்குள் இருக்கும் நாம் அறிவோம். அன்னையை தேர்ந்தெடுத்த பிறகு ஆன்மா என்னும் துகள் அன்னையின் கருவறைக்குள் நுழைகிறது. நம் அக உடலில் உள்ள பிரபஞ்ச சக்தியின் அளவை கொண்டு நம் உறவுடல் தீர்மானிக்கப்படுகிறது. ஆன்மா அடிக்கடி தன் மூலத்திற்கு பயணம் மேற்கொள்ளும். நாம் இறக்கும் வரை அன்னையின் உடலை விட்டு வெளியே வந்தவுடன்தான் முதல் முறையாக வெளியில் சுவாசிக்க துவங்குகிறோம். இதைத்தான் பிறப்பு என்கிறோம். பிறந்த முதல் நாளிலிருந்து 7 வயது வரை மூலத்துடன் இணைந்திருக்கும் மனம் 7 வயதிலிருந்து செயல்பட துவங்குகிறது. 14 வயதில் முழு வளர்ச்சி அடைகிறது. அறிவாற்றல் 14 வயதில் துவங்கி 21 வயதில் முழு வடிவம் பெறுகிறது. 21 வயதிலிருந்து 28 வயது வரை நம் உடல், மனம், அறிவாற்றல் மூன்றும் இணைந்து செயல்படும் அனுபவங்களை பெறலாம். 28 வயதிலிருந்து வாழ்க்கை நம் சுய அறிவு சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கிறது. ஆத்ம ஞானத்தை அறிய தவறினால் நம் ஆன்மா உடலுக்கும் மனதிற்கும் இடையில் மாட்டி தவிக்கும். இதன் காரணமாக பல இன்னல்களுக்கு ஆளாவோம். சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடியாமல் போகும். பல இயல்பான சம்பவங்கள் கூட கடினமாக தோன்றும். ஒரு இறுக்கமான மனநிலைக்குள் தன்னை ஒளித்துக் கொள்வான். இந்த இறுக்கம் பிரபஞ்ச சக்தி பாய்வதை தடுக்கும். இதன் காரணமாக உடல் உபாதைகள், மன அழுத்தமும் படபடப்பும் தோன்றும். அவனை அறியாமல் நாட்கள் அவனை கடக்கும். அவன் வாழ்வதற்கான நோக்கத்தை புரியாமல் அவதிப்படுவான். நோக்கமும் புரிதலும் இல்லாமல் ஒருவன் வாழத் துவங்கினால் அவன் குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்தை அடைவான். பின்பு முதுமை பருவம் அடைந்து இறுதியில் இறந்தும் விடுவான். இந்த பூமி பந்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தானோ அதை நிறைவேற்றாமல் இந்த பூமி பந்தை விட்டு விலகுவான். இதைத்தான் நாம் இறப்பு என்கிறோம். இறுக்கமான அவன் மனதும் தவறான புரிதலும் அவன் மீண்டும் மூலத்தை சென்றடைய முடியாமல் தடுக்கும்.
புரிதலின் காரணமாக அவன் தனக்கான நரகத்தை அவனே உருவாக்கிக் கொள்வான். நரகமோ சொர்க்கமோ தானாக அமைத்துக் கொண்டு கீழ்மட்ட உலகின் ஜீவராசியாகவே இருப்பான். மனம், அறிவு, ஆத்மாவோடு இணைந்து வாழ்கிறானோ அப்பொழுதுதான் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவான். இறந்த பின்னும் அவன் திரிசங்கு நிலையில் வாழமாட்டான். அவன் மூலத்திற்கு திரும்பச் சென்று விடுவான். ஞானக்கண், ஆன்மாவின் பயணம், பிறப்பு மற்றும் இறப்பு, இதன் மூலம் நமக்கு அறிவாற்றல் கிடைக்கப் பெற்றால் அந்த அனுபவங்கள் நம் உடல், மனம், அறிவு, நாம் மற்றும் நம் வாழ்க்கை முறையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆன்மா என்பது சக்தியும் அறிவும் இணைந்த ஒன்றுதான். ஆன்மா பூமிக்கு வருவதன் நோக்கம் அதிக அறிவாற்றலும் சக்தியும் பெறுவதற்காகத்தான். இதன் மூலம் ஆன்மா படைப்பாளியாக மாறுவார். இந்த புரிதலை நாம் தெரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். புரிதலினால் ஒருவன் அற்புத படைப்பாளியாகலாம். அதன் பின்பு அவன் பேசுவது போல்தான் நடக்கும். அவன் நினைப்பது போல்தான் எதுவும் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் சிறந்த படைப்பாக மாறும். இதுதான் ஒளிச்சுற்று. என்ன புண்ணியம் செய்தேனோ